இப்போ உதாரணமாக 2006 அப்போ ஒரு லக்னம் எடுக்கணும், கும்ப லக்னம். கும்ப லக்னம் லக்னாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் எங்கே இருக்கார், எட்டில் இருக்கார். அப்போ கோர்ட்டு கேஸ் ஏறி தான் ஆரம்பிக்கும். இப்போ கும்ப லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான், அவர் இன்னொரு ஜாதகத்தில் 11 இருக்கார். அவர் எதாக இருந்தாலும் ஜெயிச்சிருவார். அப்போ இந்த கிரக நிலைகளை நம்ம வச்சுக்கிட்டு தானே நம்ம பேச போகிறோம். குடும்பம் தானே அதை ஃபோக்கஸ் பண்ணுறது முழுக்க முழுக்க. இப்போ அது வந்து படிக்கிறாரு, படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக படிக்க போகிறது, வருமானம்னு சொல்லிட்டு வருமானத்தை நோக்கி பயணிக்கிறது, இல்லை படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இடம் விட்டு இடம் நகர்றது, இல்லை குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறது. குடும்பமே என்ன பண்ணுவான், அப்பா அம்மா மாமன் மச்சன் பெரிய பஞ்சத்தப்பன் நல்லவங்க கிட்ட எல்லாம் சேர்ந்து அந்த பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ டைவெர்ட் பண்ணுறது. அது உனக்கு செட் ஆகாது, இவங்க கூட செட் ஆகும், அப்படி செட் ஆகும், இப்படி செட் ஆகும்னா இந்த டாமினேட், அதாவது ஒரு நிகழ்வை அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய குடும்பமே முடிவெடுத்தா ஜாதகர் முடிவு எடுக்கணுமா, ஆண் முடிவு எடுக்கணும், பெண் முடிவு எடுக்கணும், இதுதான் திருமண வாழ்க்கை. அப்பா முடிவெடுத்து, அம்மா முடிவெடுத்து, அக்கா முடிவெடுத்து, தங்கச்சி முடிவெடுத்து, அண்ணன் முடிவெடுத்து, தம்பி முடிவெடுத்து, மாமன் முடிவெடுத்து, மச்சன் முடிவெடுத்து, பிள்ளைங்க முடிவெடுத்தா அது குடும்பம் குடும்பமாக இருக்குமான, குடும்பமாக இருக்காது. அதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெண்டாம் வீடுங்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதாரத்து பிரச்சனை, பெரும் பிரச்சனைடா. முதல்ல பொருளாதாரம் ஒருத்தருக்கு நல்லபடியாக வருமானம் வந்துச்சுனாலே இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடாது. ஏன்னா எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். பொருளாதாரம் தான் வாழ்க்கையை வந்து இன்றைக்கி அது அடிப்படை நிகழ்வுகள். எதாக இருந்தாலும் நீங்கள் கடைசியாக எங்கே போய் சுற்றி நிற்கணும்னா பணத்துக்கு தான் பிடிக்கும். அது ஒரு கால் இடுப்பு கழுத்து வரைக்கும் அந்த பணம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். இப்போ தலைக்கு மேலே போயிட்டு வச்சுக்கலாம், அது சந்தோஷமே கிடையாது. அதுவும் அதுவே பணம் வந்து அதை உயிர் என்ன பண்ணும், எடுக்கும். அது வரைக்கும் ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த பணம் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு வந்துட்டு பணம் கொடுக்குமான கொடுக்காது. ஆனால் அடிப்படை பணம் தேவையான தேவை. ஆனால் இந்த உலகத்தில் மக்களோட சராசரி ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது பணம். அது பொருளாதாரம். அந்த பணங்கிறது தான் வருமானம். அந்த வருமானம் தான் குடும்பம். குடும்பம் தான் அந்த நிகழ்வு முடிவு பண்ணும். உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது சந்தோஷம் பயணிக்கும். பணம் வரலை அப்படின்னா அப்புறம் அது பணம் வந்து எங்கே என்ன ஏது என்ன செலவு பண்ணுறீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்க, என்ன இந்த பேச்சுவார்த்தையை என்ன பண்ணும், வேறு மாதிரியே மாறி போய் அது இன்னும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை விட்டு தயவு செய்து வந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு ஏற்படுத்துங்க. எப்பயுமே அடிப்படை வருமானங்கிறது ஒன்று இருக்கணும் எப்பயுமே. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒருத்தர் வந்து ஒரு டீ கடையில் வேலை பார்க்குறேன், ஒருத்தர் வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், ஒருத்தர் வந்து கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன், ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கேன், ஒருத்தர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸை முடிச்சிருக்கேன். அப்போ அவங்கவுங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த வருமான சூழ்நிலைகளை அமைத்து கொள்ள வேண்டும். இது இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள். ஏன்னா இது எல்லாருமே ஒவ்வொரு இப்போ இந்த 100 பேர், 200 பேர், 300 பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த அத்தனை பேருக்குமே ஒன்றே ஒன்று என்ன பொதுவானதுன்னா காலம் மட்டும் தான் பொதுவானது. இந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஐயா ரெண்டில் கேது இருக்குது. அப்போ குறி சொல்லுங்கள், வேறு ஒன்றும் வழியே கிடையாது. நீங்கள் என்ன வேலை வேணாலும் பாருங்கள், குறி சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை ரெண்டில் கேது இருக்குது, எலக்ட்ரிக்கல் வருமானம் இருக்கும். ரெண்டில் கேது இருக்குது, மருத்துவத்தில் வருமானம் இருக்கும். ரெண்டில் சூரியன் இருக்குது. பேச்சில் எல்லாம் அப்படியே அழகாக பேசுவார். எப்படி பேச்சே கடப்பட கடப்பட கடப்படன்னு அப்படியே ஒரு ஆளுமையில் பேசும்போது 100 பேர் அதை பார்த்துருவாங்க. அப்படியே சந்திரனாக இருக்கும்போது அமைதியாக அது என்ன பண்ணும், ஒரு கவுன்சிலிங், கவுன்சிலிங் மனம்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுல பணத்தை வருமானம் பாருங்கள். செவ்வாய் அப்போ என்ன பண்ணும், நிர்வாகம் அது அட்மின், அட்மினில் ஒரு வருமானத்தை பாருங்கள். போதும் கணக்காக பேசி பேசி நல்லா ஒரு நிர்வாகத்தில் ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டது எடுக்கலாம். அதுவே குருவாக இருந்துச்சுன்னா ரெண்டாம் வீட்டில் அழகாக என்ன பண்ணும், உபதேசத்தை பண்ணி அதை எடுத்துக்கலாம். ரெண்டாம் வீட்டில் குரு, அதே பேராசிரியர், ஆசிரியர், உபதேசம் செய்யக்கூடியவர்கள், ஒருத்தர் ஒரு கல்வியை பொதிக்கக்கூடியவர்கள். இது அனுபவ கல்வி பொதிக்கக்கூடிய குரு, பட்டறிவு பொதிக்கக்கூடியது புதன். இல்லைங்க ரெண்டாம் வீட்டில் ராகு, அழகாக பேசும், அப்படியே பேசுகிறத பகடையாக பேசும், ஒன்றுமே இல்லாத கூட ஒரு பிரம்மாண்டமாக பேசி நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துருங்க. எம்எல்எம்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை மறுபடியும் 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 பேசி 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 அப்படியே அதை அப்படியே நம்ம வச்சுருவாங்க. இந்த ராகுவோட பகட்ட பேச்சுக்கு எல்லாருமே அடிமை. அதேமாரி சுக்கரன் அது இனிமையாக பேசுறது. அப்போ ஒரு பாட்டு பாடினா எவ்வளோ இனிமையாக இருக்குது. அதுமாரி பேசினா ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டார் ஐயா, பேசினா ஒரு பாட்டு பாடினா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம். இல்லைங்க நான் வந்து ஒரு உதாரணமாக நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு 2 லட்சம் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு பாட்டை பாடுங்க, நல்ல ஒரு நல்லா இனிமையாக பேசி வைங்க, அதுவே உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து வேறு யார் இருக்கா, சனி பகவான் 2ல
பேசாமல் இருந்தாலே ஜெயிச்சிடலாம். பேசினா என்ன பண்ணுவோம், கொண்டு போய் உட்கார வச்சு விடுவோம், ரெண்டில் பேசாமல் இருந்தாலே வருமானத்தை கொடுத்துரும். ஏன் அப்படின்னா, பேசாமல் இருந்தால் அந்த மேனேஜருக்கு அவருக்கும் சண்டை வந்திருக்காது. பேசினா என்ன பண்ணுவோம், நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யும் பாரு, மேனேஜர் நீ ஏன் இப்படி செய்கிற, அவனுக்கு தேவையில்லா வேலைன்னு சொல்லி மேனேஜருக்கும் அவருக்கும் டக்கப்புறம் வந்துடும். அப்போ என்ன வேலையை உடுத்திக்கு விடுவாங்க. அப்போ என்ன பண்ணும், சனி ரெண்டில் இருந்துச்சுன்னா என்ன, அமைதியாக பேசாமல் இருந்தாலே எது எதுக்கு பேசணுமோ அளந்து பேசினாலே இந்த சனி பவன் ரெண்டில் இருந்து வருமானத்தை கொடுத்துரும். அப்போ இந்த கிரகங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா நம்ம அது ஒரு சந்தோஷமாக வரும். இல்லை இல்லைங்க, நான்லாம் இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன், நான் நல்லா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு பேசுனா மூணு நாளில் குட்டு வாங்கிட்டு வெளில வரணும். இப்போ ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, நான் படப்பட தான் பேசுவேன், எங்கே பேசணும் அப்போ அங்கே படப்படன்னு பேசுங்க. ஒரு மைக்கை பிடிச்சி மேடையில் பேசும்போது நல்லா பிடிச்சி பேசுங்க, நல்லா பேசலாம், வீர வசனம் பேசலாம். நம்ம போய் ஒரு உதாரணமாக ஒரு மிலிட்ரி கேம்பில் போய் நின்றுட்டு வீரவாசனம் பேச முடியுமா? பேச முடியாது. மிலிட்ரி கேம்ப் வாசலில் நின்று பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ இடத்துக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய நிகழ்வுகளையும் அழகாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி தாங்க. இப்போ சூரியன் ஆளுமை இருக்குது, எதை வேணாலும் பேசலாம், ஆனால் எதெல்லாம் பேசணுங்கிற ஒரு கணக்கு வச்சுட்டு பேசுகிறது தான் அந்த சூரியனாக இருக்கும். அதே வந்து இது அதேமாரி இந்த சுக்கரன் என்ன பண்ணுவோம், அடுக்கு மொழியில் பேசும். இந்த சூரியன் சுக்கரன் என்ன பண்ணுவோம், ரெண்டுமே அடுக்கு மொழியில் பேசும், கடப்பட கடப்படன்னு பேசும். அது பேசும்போதே அப்படி ஒரு நிகழ்வு இருக்கும். அப்போ எந்த கிரகம் இரண்டாம் வீட்டில் இருந்தால் அதுக்கு தகுந்தாற்போ அந்த வருமானத்தை, ஏன்னா வருமானம் தான் அது முடிவு பண்ணணும், அது பேச்சு தான் முடிவு பண்ணணும். அந்த திறமைகளை வெளிப்படுத்துவது, திறமைகளை வெளிப்படுத்துவது, அப்போ தான் அது பணமாக மாறும், கன்வெர்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த துறையை வேணாலும் எடுங்க, அது எப்படி வேணால் நடக்கட்டும், அந்த குடும்பம்தான் மிக முக்கியமாக முடிவெடுக்கும், இல்லை பேச்சு தான் அந்த அந்த ஜாதகரை முடிவெடுக்கும் அப்படிங்கிற கவனமாக சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடம் உங்கள் வேலை.